ரெண்டு கப்பு பாலை வச்சு நம்ம மில்க் ஸ்வீட் தாங்க செய்யப்படுறோம். இதை நம்ம கடைகளில் போய் கேட்டு பார்த்துருப்போம், அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க. இதுக்கு ஏன்டா அவ்வளோ ரேட்டு, நம்ம ஏன் வீட்லேயே செஞ்சு பார்த்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் ட்ரை பண்ணோம். செம்ம சூப்பராக வந்துச்சுங்க ரிசல்ட்டு. இதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம், அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன், கிட்டத்தட்ட இது ஒரு லிட்டர் இருக்கும். பால் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பால் ரெண்டுலேருந்து ஒரு 3 வாட்டி நல்லா பொங்கி வரணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டு வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் பாலில் இருக்க தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த பாலில் இருக்க எல்லா தண்ணியுமே நல்லா ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை ஹீட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே நமக்கு முடிகிறதுக்கு 10 லேருந்து ஒரு 25 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க. பால்ல இருக்க தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிட்டு இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, நெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லவே இல்லைங்க, அந்த அளவுக்கு தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இது அழகாக நமக்கு செட் ஆகிருக்கும். இதை நம்ம அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நம்ம கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.